ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸில் ட்ரூ லென்த் கொடுக்காம, ட்ரூ இன்க்ளினேஷன் ஆங்கிள் இன்க்ளைன் டு ஹெச்பி இன்க்ளைன் டு விபி கொடுக்காம, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எண்ட் ப்ரொஜெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி நீட் டு ரைட் த டேட்டாஸ் விச் ஆர் நெசரி டு எ டு ட்ரா எ லைன். ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் நெசரியோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெர் ஆர் ஃபோர் டேட்டாஸ் ஆர் நெசரி. ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லைனோட லென்த் என்ன, தென் அந்த லைனில் உள்ள ஒரு எண்டு பாயிண்டோட டீட்டெயில்ஸ் என்ன, தென் இன்க்ளைன் டு ஹெச்பி ஆங்கிள் என்ன, இன்க்ளைன் டு விபி ஆங்கிள் என்ன. ஸோ தீஸ் ஆர் தி டேட்டாஸ் ஆர் நெசரி டு ட்ரா எ லைன். நமக்கு இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எ ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி ஹேஸ் ஒன் அண்ட் ஏ 10 mm அபவ் ஹெச்பி, 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அதாவது ஏ கொடுத்துருக்காங்க 10 mm அபவ் ஹெச்பி அண்ட் 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஃப்ரண்ட் வியூ இஸ் 65 mm லாங், டாப் வியூ இஸ் 75 mm லாங். ஸோ இந்த சம்மில் ட்ரூ லென்த்தோ ட்ரூ இன்க்ளேஷன் ஆங்கிளோ கொடுக்கல. நார்மலாக ப்ராப்ளம்ஸில் இன்க்ளைன் டு ஹெச்பி கொடுக்கல அப்படின்னா டாப் வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் வியூ வந்து இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் விபி ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கொடுப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் வியூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பி ஆங்கிளும் கொடுக்கல, விபி ஆங்கிளும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. தென் ட்ரூ லென்த் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்ளம் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொடக்டார் அப்படிங்கிற ஒரு நியூ டேட்டா கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொடக்டார்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 mm அபவ் ஹெச்பி, 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ நார்மல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ஒய்க்கு மேலே இருக்கிற விபி ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து வெர்டிகல் பிளேன், அதனால அது விபி. எக்ஸ்ஒய் கீழே உள்ளது என்ன அப்படின்னா ஹெச்பி ரீஜியன், அதாவது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இந்த விபி ரீஜியனில் என்ன வரும் அப்படின்னா, ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா, விபி ரீஜியனில் ஹெச்பிக்கான டேட்டாஸ் எல்லாமே விபி ரீஜியனில் தான் வரும். இதே ஹெச்பி ரீஜியனில் என்ன வரும் அப்படின்னா, விபிக்கான டேட்டாஸ் எல்லாமே வரும். சரிங்களா? அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm அபவ் ஹெச்பின்னு போட்டிருக்காங்க. ஹெச்பிக்கான டேட்டா அப்படி தானே, அதை நம்ம எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம், 10 mm அப்படின்னு ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி 15 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு போட்டிருப்பாங்க, அதை ஹரிசாண்டல் பிளேனில் என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா யூசிங் ஷார்ட்கட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், மொதல் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். பாயிண்ட் ஏ வந்து என்ன அப்படின்னா 10 mm அபவ் ஹெச்பி, 15 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஹெச்பியை நான் விபியில் ட்ரா பண்ணியாச்சு 10 mm. விபிக்கான டேட்டா 15 mm நான் ஹெச்பியில் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஏ டேஷ் அண்ட் ஏ, ஏங்கிற பாயிண்டோட ப்ரொஜெக்டார். ஸோ இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஏ. தென் அது கிரியேட் பண்ணுற லோக்கஸ் லைன், ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், தென் லோக்கஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? ஹரிசாண்டலாக இருக்க லைனுக்கு பேர் லோக்கஸ் லைன், வெர்டிகலாக இருக்க லைன் த்ரூ த பாயிண்ட் வழியாக என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார். இதை ஏ இருக்கிறதுனால ஏ ப்ரொஜெக்டார். தென் இது ஃபர்ஸ்ட் டேட்டா. செகண்ட் என்ன எடுப்போம் அப்படின்னா, லைனோட லென்த்தை ஆப்வியஸாக செகண்ட் எடுப்போம், நமக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரொஜெக்டார்ஸ் 50 mm, அது செகண்ட் டேட்டா. அதாவது ரெண்டு ப்ரொஜெக்டாருக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 15 mm. இன்னொரு ப்ரொஜெக்டார் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஃபார் பி, ப்ரொஜெக்டார் ஆஃப் பி. இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? 50 mm டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 50 mm டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு ப்ரொஜெக்டார் எழுதிட்டேன். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டார் ஏ, இது என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் பி, இது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இது லோக்கஸ் ஆஃப் ஏ. இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ட்ரா பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் ஒன் எண்டு ஓவர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரொஜெக்டர் ஓவர். அடுத்து இருக்குன்னா டாப் வியூ இருக்கு, ஃப்ரண்ட் வியூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் வியூ 65 mm. ஃப்ரண்ட் வியூ எங்கே வரும் அப்படின்னா இங்கே தான் ஒன்று வரும், ஃப்ரண்ட் வியூ வரும். ஸோ 65 mm எடுத்து நான் ஒரு ஆர்க் எடுக்கிறேன் 65 mm. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட பி டேஷ். ஸோ அந்த பி டேஷ் வழியே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். இதே மாதிரி இப்போ டாப் வியூ எடுத்துக்கிறேன், டாப் வியூ 75 mm. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 75 mm ஒரு ஆர்க் அடிக்கிறேன்,
75 mm. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட பி. அது வழியாக நான் லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ ஃப்ரண்ட் வியூங்கிறது ஏ டேஷ் பி டேஷ், அது 65 mm இருக்கணும். ஃப்ரண்ட் டாப் வியூனா ஏபி, அது 75 mm இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு ப்ரொஜெக்டாக நாலு லோக்கஸ் ஃப்ரண்ட் வியூ டாப் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரூ லைனை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், ட்ரூ ஆங்கிள் அதாவது ட்ரூ லென்த் ஏபி என்ன, ஹெச்பி ஆங்கிள் என்ன, விபி ஆங்கிள் என்ன, இந்த டேட்டாவை தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட், எங்கிட்ட ஃப்ரண்ட் வியூ இருக்குது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ட்ரூ லென்த் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க், செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த ஷார்ட்கட்டை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் பார்ட் 2 and part 1 அதை செக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து இந்த வீடியோவோட டாப் ரைட் சைடு வந்து வரும். ஸோ யூ கேன் செக் தட் ஆல்சோ. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குதுனா ஃப்ரண்ட் வியூ இருக்குது, டூ லென்த் வேணும் அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள் இதான் வந்து என்னோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதை சென்டராக வச்சுக்கிட்டேன், இதை ஃப்ரண்ட் வியூவை ரேடியஸாக வச்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க், தென் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அது கீழே டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா என்னோட ட்ரூ லென்த். அகைன் பாருங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்றேன், ஆர்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்றேன். அது வந்து எதுல போய் டச் ஆகணும் அப்படின்னா லோகஸ் ஆஃப் பீல போய் டச் ஆகணும். அந்த டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா என்னோட ட்ரூ லைன். ஸோ ட்ரூ லைனை நான் அதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லென்த்தை மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க, அதுதான் என்ன அப்படின்னா உங்க ஏபியோட லென்த் வேல்யூ, ஏபியோட ட்ரூ லென்த் வேல்யூ. அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் அதே ட்ரூ லென்த் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேயும் ஆர்க் அடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரூ லென்த் வந்து 80 mm 70-80 mm வருது வச்சுக்கலாம் ட்ரூ லென்த் மெஷர் பண்ணுறப்போ. ஸோ 70-80 mm உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கிறேன், ஆர்க் அடிச்சு மறுபடியும் அந்த ட்ரூ லென்த் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். தென் ஹெச்பி இன்க்ளைன்ட் ஆங்கிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்பி இன்க்ளைன்ட் ஆங்கிள் தெரிஞ்சிடும், இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா விபி இன்க்ளைன்ட் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ ஹெச்பி இன்க்ளைன்ட் ஆங்கிள் தீட்டா, விபி இன்க்ளைன்ட் ஆங்கிள் பை. அதை ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் ஷார்ட்கட் தான், எங்கிட்ட ஃப்ரண்ட் வியூ இருக்குது, எனக்கு என்ன வேணும் ட்ரூ லென்த் வேணும் அப்படின்னா ஒரு ஆர்க் மேலேருந்து கீழே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலேருந்து கீழே. சப்போஸ் டாப் வியூலேருந்து ட்ரூ லென்த் எப்படி வரணும் அப்படின்னா எங்கிட்ட டாப் வியூ இருக்குது, எனக்கு ட்ரூ லென்த் வேணும் அப்படின்னா கீழேருந்து ஒரு ஆர்க், ஒரு ஸ்ட்ரைட் லைன். கீழேருந்து சப்போஸ் எனக்கு டாப் வியூல இருந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா டாப் வியூல இருந்து ஒரு ஆர்க், தென் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீட் ஆகும் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா ட்ரூ லென்த் ஃப்ரம் எனி வியூஸ், ஃப்ரண்ட் வியூல இருந்தோ இல்லை டாப் வியூல இருந்தோ நம்மளால ட்ரூ லைன் ட்ரா பண்ண முடியும். அந்த ட்ரூ லைனுக்கான ஆங்கிளை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அட் விபி ரீஜியனில் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது ஹெச்பி ஆங்கிள், ஹெச்பி ரீஜியனில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது விபி ஆங்கிள்.